7 செய்திகள் வாசிப்பவர் பாக்லட்சுமி. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி மண்டபம் பகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் வேட்பாளர் கே நவாஸ்கனி ஏனி சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் நாடாளுமன்ற திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி வேட்பாளர் கே நவாஸ்கனி போட்டியிடுகிறார். இவர் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட நாக்காச்சி, உச்சிப்புள்ளி, வேதானை, மறைக்காயர்பட்டினம், மண்டபம், முகாம், மண்டபம் பகுதிகளில் ஏனி சின்னத்தில் தீவிர வாக்கு சேகரித்தார். அப்போது பாம்பன் தூய ஆரோக்கிய அன்னை ஆலயம், பங்கு தந்தை பிரிட்டோ ஜெய்பால், அதுபோல் இந்து முஸ்லிம் மத தலைவர்களை நேரில் சந்தித்த கே நவாஸ்கனி நேரில் சந்தித்து ஏனி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன், கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் பொதுச் செயலாளர் அபுபக்கர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பவானி ராஜேந்திரன், மண்டபம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜீவானந்தம், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கணக்கு, மாவட்ட பிரதிநிதி கோவிந்தமூர்த்தி, திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் நாகாச்சி சதீஷ், மேலும் காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, கூட்டணி கட்சியினர் ஆகியோர் உடன் சென்றனர். மேலும் கே நவாஸ்கனி வாக்கு சேகரிப்பில் பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதன் சிறப்பு பார்வைகள். கிராமத்தை சேர்ந்தவர் நல்ல வேட்பாளரை நமக்கு தளபதியார் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்க மறந்துடாம ஏணி சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க கொஞ்சம். சரி வாங்க வாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஏனி சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். நான் இந்த மாவட்டத்தை சார்ந்தவன், இந்த மண்ணின் மைந்தன். நான் ஏனி சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். நீங்கள் எல்லாம் இந்த பகுதியிலே எனக்கு பெருவாரியாக வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு, உங்களுடைய ஆதரவை கேட்டு, உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு உங்களை தேடி வந்திருக்கின்றேன். அண்ணன் ராஜா கண்ணப்பனுடைய ஆதரவை பெற்று நான் இங்கே ஏனி சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியினுடைய ஆதரவை பெற்று நான் இங்கே ஏனி சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். காங்கிரஸ் மக்கள் பிரச்சனைகள் அத்தனையும் அறிந்தவனாக இருக்கின்றேன். நான் இங்கே தீர்க்கப்படாத பிரச்சனைகள், இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகள் நிரம்பி இருக்கின்றன. அத்தனையிலும் கவனம் செலுத்தி அதை தீர்ப்பதிலே முன்னுரிமை செலுத்துவேன். ராகுல் காந்தியுடைய ஆதரவை பெற்று காங்கிரசினுடைய இளம் தலைவர் ராகுல் பிரதமராக, ராகுல் காந்தியினுடைய ஆதரவை பெற்ற வேட்பாளராக நான் இங்கே ஏனி சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். நீங்கள் எல்லாம் எனக்கு ஏனி சின்னத்திலே உங்களுடைய பெருவாரியான ஆதரவை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நான் வெற்றி பெற வரும்போது உங்களுக்கெல்லாம் இந்த பகுதியினுடைய பிரச்சனைகளில் அதிகம் கவனம் செலுத்தி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வது, மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவது, இந்த உச்சப்புளி பகுதியிலே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை பயணிகள் விமான நிலையமாக மாற்றுவது, ரயில் போக்குவரத்தை துரிதப்படுத்துவது, உச்சப்புளியிலே ரயில்
நிலையத்தை எக்ஸ்பிரஸ் நின்று செல்ல ஏற்பாடு செய்வது, தண்ணீர் பிரச்சினை, மீனவர் பிரச்சினை, விவசாயிகளுக்கான தொழில் நிறுவனம், வியாபாரிகளுக்கு ஜிஎஸ்டி பிரச்சினை, தொழில் நிறுவனங்களை நிறுவி வேலை வாய்ப்பை உருவாக்கி இந்த பகுதியை முன்னேற்றப்படுத்தின நீங்கள் எல்லாம் நீங்க மறந்துடாம ஏணி சின்னத்துல ஓட்டு போட்டுருக்கலாம். பாராளுமன்ற மண்டபம் பகுதியை ரயில் முனையமாக மாற்றுவேன். மீன்பிடி தொழிலுக்கு படகு நிறுத்துவதற்கு ஆழப்படுத்தி படகு முனையமாக ஏற்படுத்துவேன். இந்த பகுதியில் மருத்துவக் கல்லூரியை அமைவதற்கு இந்த மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வேன். ஓகே, இந்த நீங்கள் சேர்ந்த கிராமப்பகுதியெலாம் எப்படி இருக்கு, அதை கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்ததுக்கு என்ன நடவடிக்கை இருக்குது? கிராமப்பகுதி இல்லை, நீங்கள் சென்றிருந்த கிராமப்பகுதி உச்சப்புள்ளி மண்டபம் அதிகாரி படித்திருந்த நிலைமை இப்போ எப்படி இருக்குது? அடிப்படை வந்து சரியாக இருக்கா? கடந்த 5 ஆண்டுகளிலே எந்த பணிகளுமே நடக்கவில்லை. கிராமப்புறங்கள் அப்படியே பின்தங்கி இருக்கிறது, அதை முன்னேற்றப்படுத்துவதுதான் சொல்லிவிட்டது. மத்தியில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு இந்த தேச நலன் கருதி மத்தியிலே மதச்சார்பின்மையை, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பதற்காக, இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை காப்பதற்காக, இந்தியாவிலே சமய நல்லிணக்கத்தை காப்பதற்காக ஒரு சமய சார்பற்ற மத சார்பற்ற அரசு மத்தியிலே காங்கிரஸ் தலைமையிலே அமைய வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் ஏணி சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். நீங்கள் அப்படி என்னை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பகுதியிலே உங்களில் ஒருவனாக இருந்து உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும் குரல் கொடுப்பேன். அத்தனையும் முடித்துக் கொடுக்க ஒரு ஆட்சி மாற்றப்பட வேண்டிய ஆட்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய பணத்தை ஒரு நள்ளிரவில் செல்லாமல் ஆக்கி